ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தொழில் இப்போ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரிக்வஸ்டட் வீடியோ தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி போத்தீஸில் லெஹெங்காஸ் கலெக்ஷன்ஸ், பட்ஜெட் லெஹெங்கா கலெக்ஷன் அண்ட் வந்து உங்களுக்கு டிசைனர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் அந்த மாதிரி ரெண்டுமே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட் லெஹெங்காஸ், ரொம்ப கொஞ்சம் கம்மி ப்ரைஸில். நேற்று நான் காட்டினது, ஒரு டூ டேஸ் முன்னாடி காட்டினது வந்து பிரைடல் லெஹெங்காஸ், அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் லெஹெங்கா. அதுலேயே நான் உங்களுக்கு பிரைடல் லெஹெங்கா வந்து நான் இன்னொரு பார்ட் டூவாக ஒன்று போடுறேன், இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுவுமே உங்களுக்கு நான் காட்டிடுறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மினிமமான ப்ரைஸில் பட்ஜெட்டில் இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இதில் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா காட்டனில் இருக்குது, ஷிஃபோனில் இருக்குது, சிந்தட்டிக்கில் இருக்குது, வெல்வெட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் ஜார்ஜெட்டில் இருக்குது. இந்த மாதிரி எல்லா மெட்டீரியல், ஈவன் பனாரஸில் கூட உங்களுக்கு வந்துட்டு ஹாஃப் சாரீ மெட்டீரியல் இருக்குது. 30% டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பர்டிகுலர் லெஹெங்காஸ்க்கு. இங்கே இருக்கிறது இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ரைட் சைட் கார்னரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா செமி ஸ்டிச்சு, நீங்கள் ஃபுல்லி ஸ்டிச்சும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியும் இது பண்ணிக்கலாம், இல்லை செமி ஸ்டிச்சும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளர வந்து உங்களுக்கு காட்டன் கேன்கன் 1700 ஒரு 2000 ரூபாய்க்குள்ளார இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன், பட்ஜெட் கலெக்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். பிரைடல் லெஹெங்காஸ்னு போகும்போது அது 6000, 8000, 10000, 12000 போகும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸ்லேயே ஒரு 2000 ரூபாய்க்குள்ளே 1500 ரூபா அந்த மாதிரி ப்ரைஸ்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட மேலே அந்த ஷால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் கிராண்டாக இருக்குது. கிளாத் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிராண்டான ஒரு ஷிஃபான் கிளாத் இது. அதுலேயும் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுலேயுமே பார்த்திங்கன்னா உள்ளர காட்டன் கேன் எல்லாமே இருக்குது. ஒரு 3470 வருது என்ன லுக்குக்கு அண்ட் அந்த கிளாத்துக்கு அந்த ரேட் வரும். ஸோ இதுலேயும் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் கிராண்டாக வெல்வெட்டில் இல்லை பனாரஸில், ஈவன் உங்களுக்கு காட்டனில், ஷிஃபோனில் அந்த மாதிரிலாம் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் அதுவுமே உங்களுக்கு காட்டுறேன். நான் அந்த லெஹெங்காஸ் காட்டும் போது பட்ஜெட்டில் காட்டுங்க, கம்மி ப்ரைஸில் காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஸோ அது கம்மி ப்ரைஸில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இது சூப்பராக இருக்குது இந்த கிளாத்து, சீக்வன்ஸ் கிளாத்து. ஸோ சீக்வன்ஸ் கிளாத்லேயே பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட் மெட்டீரியல் இருக்குது. ப்ளவுஸ் அண்ட் பிங்க் ப்ளவுஸ், பிங்க் ஹாஃப் சாரீ அந்த சாரீ மாடல் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ஃபுல்லாக உங்களுக்கு சீக்வன்ஸ் மாடலில் இருக்குது. நெட்டட் ஹாஃப் சாரீ மேலே உங்களுக்கு, கீழே வந்து பார்த்திங்கன்னா நெட்டட் கிளாத் உள்ளார உங்களுக்கு சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாடல்லையும் உங்களுக்கு இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா நல்லா காட்டன் கேன், அதுக்கப்புறம் சாஃப்ட் மெட்டீரியல் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இது வந்து 5325 வருது. நான் உங்களுக்கு எல்லா ப்ரைஸ் ரேஞ்ச்லேயும் காட்டிடுறேன். உங்களுக்கு நீங்கள் வந்து 2000லேயும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அண்ட் 1500க்கும் எடுத்துக்கலாம், 1000க்கும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸும் இருக்குது, நான் அது உங்களுக்கு காட்டுறேன். இதில் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு இது காட்டுறேன். ஏன்னா வெல்வெட்டில் ஒரு மாதிரி இருக்கும், ஷிஃபானில் ஒரு மாதிரி இருக்கும், சீக்வன்ஸில் ஒரு மாதிரி இருக்கும் அண்ட் காட்டனில் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நான் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு இது காட்டிடுறேன். இந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்துட்டு சேஞ்சஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான லெஹெங்காஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த ஒரு லெஹெங்கா இதுதான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அழகாக இருந்தது. ஃபுல் ரெட்டில் கலர் காம்பினேஷன், ஹாஃப் ஒயிட் ஒரு சாண்டல் கலர் ஹாஃப் சாரியும் ப்ளவுஸும் உங்களுக்கு அதில் கொடுத்துருந்தாங்க. பனாரஸில் அந்த ஹாஃப் சாரி இருந்தது. கீழே கிளாத் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷிஃபோனில் இருந்தது, செம்ம கிராண்டாக இருந்தது. அண்ட் ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு ரெட்டில் கொடுத்துருந்தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3465 வருது. ஏன்னா சீக்வன்ஸ் அந்த மாதிரி இருக்குது, நல்ல ஒரு கிராண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. இந்த லெஹெங்கா வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. அண்ட் இது வந்து வியர் பண்ணுறதுக்கு எல்லாத்த விட அல்டிமேட்டாக இருக்கும். இந்த லெஹெங்கா பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப அழகான ஒரு லெஹெங்கா. இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு லெஹெங்கா இருக்குது. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஒர்க் பண்ண ஷிஃபோனில் வருது. நெட்டட் ஹாஃப் சாரி வருது அண்ட் ப்ளவுஸும் உங்களுக்கு அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக சேம் ரன்னிங்கில் வருது. கான்ட்ராஸ்டில் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு பிங்கில் வருது. ஸோ இது மாதிரி தான் இருக்குது, நல்ல கிராண்டாக இருக்குது. ஃபுல் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுது அண்ட் இதுலேயுமே காட்டன், சாஃப்ட் கிளாத், கேன், அப்புறம் ஷிஃபான் இந்த மாதிரி இத்தனை லேயர்ஸ் இருக்குது. 3500 வருது இது. இந்த மாதிரி ஹாஃப்ஸ், இந்த மாதிரி லெஹெங்காஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம்.
நீங்கள் வந்து இது மாதிரி லெஹெங்காஸ் ஹாஃப் சாரீஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னுமே கம்மி ப்ரைஸில் மேனுஃபேக்சரிங் ப்ரைஸில் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அங்கே ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இதை விட ஒரு 1600-1700 எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு சூப்பரான லெஹெங்காஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி பனாரஸ் ஹாஃப் சாரீ இது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு பனாரஸ் கீழே வந்து உங்களுக்கு இந்த டைப்பில் இருக்குது. சாஃப்டாக பனாரஸ்னால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி சாஃப்டானதை நெட்டட் தாவணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், பிங்க்கில் தான் இருக்கும் அதுவுமே ப்ளவுஸு, பிங்க் வித் க்ரீன். அதாவது அந்த பனாரஸ்லேயே சாரீ அண்ட் ப்ளவுஸ், அதாவது ப்ளவுஸும் பாவடையும் அந்த கலரில் இருக்கும் அண்ட் பிங்க்கில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுவுமே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. ஒரு ப்ரைடு இல்லை, ப்ரைடோட சிஸ்டர் இல்லைனா வந்து ப்ரைடோட ஃப்ரெண்டு இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி யாராவது கொஞ்சம் க்ளோஸ் ப்ரைடுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்களுக்கெலாம் வந்துட்டு இந்த மாதிரி இது எடுத்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பட்ஜெட் வைஸும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அண்ட் கிளாத் வைஸும் அவங்கள டாமினேட் பண்ணாத மாதிரி உங்களுக்கும் அது பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரியான லெஹெங்காஸ் வந்து இது நிறைய அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3600 அந்த ரேஞ்சுக்கு வருது. ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மாம்பழ கலர் அண்ட் கான்ட்ராஸ்ட் க்ரீன் ப்ளவுஸ் அண்ட் க்ரீன் தாவணி வருது. இதுவுமே ரொம்ப க்யூட்டான ஒரு ஹாஃப் சாரி, அதாவது லெஹெங்கா. ஸோ ஹாஃப் சாரி லெஹெங்காஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. லெஹெங்கா வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த டாப் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம் வரும். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்கள் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நம்ம கனெக்டடாக இருக்கலாம். அண்ட் இது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சீக்வன்ஸ் சாரீஸ் அந்த டிசைனர் சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் தான் அந்த சாரீ கலெக்ஷன்ஸ். இது நீங்கள் ஒரு ரிசப்ஷனுக்கு ஆப்டாக இருக்கும், இல்லை வந்து உங்களுக்கு வேறு ஃபங்க்ஷன் கொஞ்சம் நீங்கள் மட்டும் ஒரு ஈவினிங் ஃபங்க்ஷன் மாதிரி அந்த மாதிரி இருக்கிற இதுக்கெலாம் வந்து இது சரி கரெக்டான ஒரு கலெக்ஷனாக இருக்கும். எதுக்காக வந்து இது ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நிறைய ஸ்டோன் ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ ஈவினிங்னா அந்த டைம் அந்த லைட்டு அந்த வீடியோ லைட் ஃபோக்கஸ் லைட் இதிலலாம் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக இருக்கும், அந்த சாரியோட இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அதனால ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு இதெல்லாம் ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. என் ரிசப்ஷன்லாம் ஈவினிங் பண்ணுவாங்க. இது வந்து 2006-55 வருது. ஸோ இது எல்லாமே ரொம்பவே க்யூட்டான ஒரு கலெக்ஷன். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சீக்வன்ஸ் சாரீ தான், 3175 வருது. அண்ட் கம்மி பட்ஜெட்டில் வந்துட்டு ஃபேன்சி சாரீ கேட்டிருந்தீங்க, நான் அதுவுமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு இந்த சாரீ பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃப்ளோரல் டிசைனில் 1985 தான் இந்த சாரியோட ப்ரைஸ். அண்ட் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு சாரீ, அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த இதுலேயும் வந்து நெட்டட் நடுவில் கீழே வந்து உங்களுக்கு சாஃப்ட் ஷிஃபான் வருது. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் டிசைன் வித் இந்த மாதிரி ஃப்ளோரல் 3D டிசைனில் வந்துட்டு சாரியோட லுக் இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது. கீழே வந்து நெட்டட் இருக்கும். நடுவில் பாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மெலிசான ஒரு துணி இருக்கும். அண்ட் அது கீழே ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. தாராளமாக நம்ம 2000 ரூபாய்க்கு இந்த சாரீ எடுக்கலாம். ரொம்ப லுக் வைஸ் சூப்பராக இருக்கும். நீங்கள் வியர் பண்ணிவிட்டு அது இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த சாரீ நம்ம வியர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு தெரியும் பர்ஃபெக்டாக இருக்கும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் சாரி கட்டிட்டு ஒரு வ்ளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். எனக்கு நிச்சயமாக நான் ஏன்னா என்ன அப்படின்னா வீடியோஸ் எடுக்க போகும்போது நம்ம ஷூட் எடுக்கும்போது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம சல்வாஸ் அந்த மாதிரி போட்டு போகிறது. நான் வ்ளாக்ஸ் பண்ணுற ஐடியாஸ் நீங்கள் நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அந்த ஐடியா இருக்குது. நான் வ்ளாக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு சாரி கட்டிவிட்டு உங்களுக்கு நான் வ்ளாக் பண்ணுறேன். இது நான் ஷூட் போகும்போது உங்களுக்கு வந்து நான் சாரி கட்டிவிட்டு நான் வீடியோஸ் எடுக்கிறது வந்து அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸோ அதனால தான் நான் வ்ளாக் சீக்கிரமாகவே வ்ளாக்ஸ்
வரும். அண்ட் அதுக்கு நான் நிச்சயமாகவே நீங்கள் சொல்கிறது எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நிச்சயமாக நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறோம், நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கும் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கும் நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி இதில் நீங்கள் சொல்கிறது எல்லாமே நம்ம வந்துட்டு கண்டிப்பாக பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹாஃப் சாரீஸ் ஸ்டுடீஸ் இதெல்லாம் வேணும், சாரீஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க மேனுஃபேக்சர் ப்ரைஸில் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர்.